எடப்பாடி பழனிசாமியால் பன்னீர் செல்வத்தை சீரோ ஒன்று ஆக்கக்கூடிய முயற்சியில் அவர் தோத்ததை ஒத்துக்கிட்டு தான் அவர் செயல்படுறாரு. கேபி முனிசாமி போன்றவங்கெல்லாம் வந்து எங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த அந்த புள்ளி இல்லை. செம்மலையாகட்டும், ஈவன் நீங்கள் சொல்கிற கேபி முனிசாமி ஆகட்டும், எங்கள் விவாகரத்தானவங்களை நீதிமன்றம் எதுக்குங்க ஒட்ட வைக்க இவ்வளோ ட்ரை பண்ணு? எங்கள் தலை இருக்கும்போது வாழை ஆடுது, தலை சொல்லட்டுங்க, ஏன் வாழை ஆடிட்டு இருக்கு? சில இடங்களில் சிலவங்க அந்த அந்த ஆள் அந்த அந்த தம்பி பேரை சொல்லலை, பெரிய பருப்பு மாதிரி வரும்போதே இவ்வளோ தாண்டா நீங்கன்னு. எடப்பாடியோட நிலைப்பாடு மாறுந்தன்மை கொண்டது. தனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் எது லாபமோ அதற்கேத்தக்க முடிவு எடுப்பார். அப்போ அவருக்கு அவரை அந்த இடத்துக்கு புஷ் பண்ணுறாங்க. மயிலாப்பூர்லேருந்து சில சகோதரர்களும் வெப்பேரி பக்கத்தில் இடையான சகோதரர்களும் ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு களம் தெரியாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது. பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துட்டே தான் இருப்பார். ஸோ அந்த எதிர்த்துட்டு கடைசிய தேர்தல் சமயங்களை வந்து அவர் இன்னொரு ஒரு புதிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார். அவர் தான் சீட்டு கன்வெர்டபிலிட்டி இல்லாத ஆள், வேஸ்ட்டுன்னு எல்லாரும் தான் கரடிய காரி திப்பி மூமெண்ட் மாதிரி எல்லாரும் தூக்கி போட்டுட்டு போயிட்டாருங்க. தெரிஞ்சிருந்துமே வந்து அவர் விடாப்பிடியா நிக்கிறதுக்கு இந்த சிறுபான்மையினர் வாக்கு மட்டும்தான் காரணமா என்ன சார்? இப்போ என்ன பாஜக தான் ஆதரவு கேட்டாரு, அண்ணாமலை காக்க வச்சாரு. எடப்பாடி பழனிசாமியும் கேபி முனிசாமியும் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஏன் குரல் கொடுக்கலங்கிறது முத்திரையர் சமூகத்துக்கு தெரியும், செங்குந்தர் சமூகத்துக்கு தெரியும், யாதவ சமூகத்துக்கு தெரியும். வேற வழியே இல்லாமல் காம்ப்ரமைஸ்க்கு போகலான்ற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டோட உத்தரவு மூலமா நகர்ந்துட்டாருன்னு. ஆட்டுக்கறிகளை அடிச்சுக்கிடுவாங்க, கோழிக்கறியில் குடிக்கிடுவாங்க, நீர் அடிச்சு நீர் விலகுதில்லை, ஒரு தாய் மக்கள், மருது பாண்டியர்கள், அண்ணன் பெரிய மருது, சின்ன மருதுலாம் என்னைக்கும் சொல்றதுக்கு தேங்காதவங்க. சத்திரன் குருமூர்த்தி வந்து சசிகலாவுக்கு ஆளுன்னு தூக்கி அடிச்சு தூக்கி போட்டுருணும்னு நினைச்சாரு. அப்போ நம்ம தான் அதில் உள்ள புகுந்து அந்த கம்யூனிட்டிக்காகவும் சசிகலா எதிர்ப்புக்காகவும் நாங்கள் காப்பாற்றி விட்டோம். இன்னைக்கு பருப்பு மாதிரி பேசக்கூடிய அந்த ஆளுக்கு தான் இதை சொல்கிறேன். புரியுதா? நாங்கள் யாருன்னு புரியுதா? உங்களுக்கு உள்ள லாபம் யாரால கிடைச்சுன்னு புரியுதா? ஒன்னிண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போது இன்றைக்கி காலையில் வந்து ரொம்ப தீவிரமாக யார் வேட்பாளர் அப்படிங்கிறத இபிஎஸ் தரப்பு ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் தரப்பு ரெட்டையில யாருனாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு வெளிப்படை செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்துட்டாங்க. ஸோ நேற்று சிடி ரவி அண்ணாமலை சந்திப்புக்கு அப்புறம் கோர்ட்டு இன்றைக்கி நடந்த இந்த மொத்த நிகழ்வும் எப்படி பார்க்குறீங்க? மொத்த நிகழ்வும் இந்த இடைத்தேர்தலை மையமாக வச்சு ரெட்டையிலை முடங்குவதற்கோ, ஏற்கனவே தோற்று போன எதிரணி சின்ன பின்னமாக சிதறுவதற்கோ, 2024 இங்கே மோடி பிரதமர்னு சில இடங்களாவது வெற்றி பெறணுங்கிறக்கூடிய பாஜக வந்து விரும்பலை. பாஜக இபிஎஸும் ஓபிஎஸும் இருந்தால் சில சீட்டு கன்வெர்ட் ஆகுங்கிற புள்ளியில் பாஜக நகர்றாங்க. ஸோ இந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் பல நிகழ்வுகள் நடக்குது. ஸோ இதில் எடப்பாடி பழனிசாமியால் பன்னீர்செல்வத்தை சீரோ ஒன்று ஆக்கக்கூடிய முயற்சியில் அவர் இந்த 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 புள்ளியில் அவர் தெளிவாக தோத்துட்டு தான் தோத்ததை ஒத்துக்கிட்டு தான் அவர் செயல்படுறார். முடியாது ரெட்டை தலைமையாக இருந்தவங்கங்கிறது வேறு விஷயம். என்றாலும் அவர் இந்த இடத்துக்குள்ளே அவரோட முயற்சியில் இருந்து ஒரு விடுப்பு எடுத்திருக்கிறார். இது ஒரு சீட்டு தானே, இதில் போய் சண்டை போடாண்டாம், இதில் போய் சண்டை போட்டால் மொத்தத்துக்கே முதலுக்கே மோசமாயிருங்கிறது அவருக்கும் இருக்குது. இது ஒரு சீட்டு ஒரு மேட்ரு தானே, இதில் போய் சண்டை போட்டால் தேர்தல் 24 நமக்கு எதிராக முடிவெடுக்கக்கூடியவங்கள்ட்ட போய் மாதிட்டு இருக்கக்கூடாதுன்னு பன்னீர்செல்வத்துக்கும் எண்ணம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள சில சீட்டுகள் கன்வெர்ட் ஆகணும்னா இபிஎஸும் ஓபிஎஸும் வேணுங்கிற புள்ளியில் பாஜக செயல்படுது. அதோட நோக்கம் வந்து ஓரளவுக்கு நிறைவேறக்கூடிய தன்மையிலையும் இருந்துகிட்ருக்குது. ராமதாஸும் வரணும், தினகரனும் தேவை. இப்போ இதுக்குள்ளே டிஃபை பண்ணதுக்கு ரெண்டு பேருமே தயார் இல்லை. ஸோ பன்னீர்செல்வம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்டலைக்கு ஆதரவுங்கிற புள்ளியில் வர்றாரு. இதை ஒரு சிலர் வந்து எடப்பாடிக்கு கேண்டிடேட்டுக்கு வந்துட்டாரு அது இதெல்லாம் விமர்சனம் பண்ணலாம். அரசியலுங்கிறது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தான். ஓகே, இது வந்து தமிழ் மகன் உசேனுக்கு கேண்டிடேட் தான். எம்ஜிஆர் தொண்டர் தமிழ் மகனுக்கு உசேனுக்கு கேண்டிடேட். ஓ, இபிஎஸ் கேண்டிடேட் இல்லை, தமிழ் மகன் உசேன் இபிஎஸ் கூட இருக்கிறார். ஓகே,
ஆனால் லீகலாக தமிழ் மகன் ஹுசேன் கையெழுத்து போகிறதுனால அவர் கேண்டிடேட். தமிழ் மகன் ஹுசேன் கேண்டிடேட் தான் இது. ஓகே. தமிழ் மகன் ஹுசேன் எம்ஜிஆர் தொண்டர், எங்கள் ஊருக்காரர், தன்னோட டிரான்ஸ்போர்ட் பதவியை விட்டுக்கிட்டே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மேலே பட்டுதலோடு வந்தார். அவருக்கு இந்த ஒரு எம்ஜிஆருக்கு ரெட்டை லட்சணத்தை ஹேண்டில் பண்ண ஒரு இயற்கை நீதிப்படி கிடைச்சது. நம்மளை பொறுத்தவரை அவருக்கு தகுதியானவருங்கிறத நம்ம எம்ஜிஆர் தொண்டர், அதில் ஒன்றுமில்லை. அந்த லாப நஷ்ட கணக்கை பார்த்து எம்ஜிஆர் கூட வந்தவர் கிடையாது தமிழ் மகன் ஹுசேன். நமக்கு தெரியுங்கிற புள்ளியில் அதை பதிவு பண்ணுறோம். பட் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரேயர் என்ன? தன்னை இடைக்கால பொதுச்செயலாளராட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்லோட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷனில் இன்றைக்கி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது. ரெட்டை தலைமை, ரெட்டையில் ஒரு இல எடப்பாடி, ஒரு இல பன்னீர் செல்வம், அதுதான் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இன்னொன்று, ரெட்டை இலையில் கையெழுத்து போடக்கூடிய உரிமை தனக்கு அதில் கேட்டார். ரெண்டுமே கிடைக்கல. பட் ரெட்டையில் முடங்காமலும் இது நீதிமன்றம் பார்த்துட்டு. காரணம், ரெட்டையில் முடங்குற அவப்பேர் தனக்கு வராண்டாங்கிறத நீதிமன்றம் பார்த்ததா தான் நான் கருதுனேன். இதில் வந்து எடப்பாடிக்கு என்ன சிக்கல்னா, கேபி முனிசாமி போன்றவங்கள்லாம் வந்து எங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த புள்ளி இல்லை, அது நீக்கப்பட்டதை வந்து கண்டென்ஷியஸ் இஷ்யூஸை வந்து மெயின் சூட் தான் முடிவு பண்ணோம் என்றாலும், டெம்பரரியாக இந்த ஒரு நிகழ்வுக்காக வந்து பன்னீர்செல்வம் அதிமுக தாங்கிறத நீதிமன்றம் ஒத்துக்கிட்டு அதையும் நம்ம பார்க்குறோம். பன்னீர்செல்வத்துக்கு இதில் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னா, இவங்க ஏற்றுக்கிடாத தமிழ் மகன் ஹுசேன் கையில் அந்த ஃபோல்டு போயிடுச்சு, ரெட்டையில் போகுது. அந்த ரெட்டையில் ஒரு ஜட்ஜி கையில் போச்சு, அது போச்சுன்னா கூட அது ஜட்ஜி கையில் போனால் சிக்கலாகி போகும். இவங்க ஒன்று சொல்ல, அவங்க சொன்னால் ஜட்ஜி மண்டே பிரிச்சுக்கிட்டு எட்டாம் தேதி வரை ஆகிப்போகும். இன்ஃபெக்ஷியஸ் மேட்ரு வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஆகிப்போகும். ஸோ தமிழ் மோகன் விஜயன் வந்து தென்னரசு சொல்லுவார், தென்னரசு கேண்டிடேட்டாக வருவார். ஓகே. தென்னரசுக்கு கேண்டிடேட்னா தெரியுதுக்கு முன்னாடியே ரெட்டலைக்கு ஆதரவு கொடுத்துட்டார். இப்போ நேற்று பேசும்போது கூட செம்மலை ஆகட்டும், ஈவன் நீங்கள் சொல்கிற கேபி முனுசாமி ஆகட்டும், எங்கே விவாகரத்தானவங்களை நீதிமன்றம் எதுக்குங்க ஒட்ட வைக்க இவ்வளோ ட்ரை பண்ணு நீதிமன்ற தேர்தல் ஆணையமெல்லாம்? ஏன் அதே மாதிரிலாம் பாஜக முதல் கொண்டு ஏன் சேருங்க சேருங்கன்னு? எங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. எங்கள் தலை இருக்கும்போது வாலாடுது, எங்கள் தலை இருக்கும்போது வாலாடுது, தலை சொல்லட்டுங்க, ஏன் வாலாடிட்டு இருக்கு? செம்மலையும் கேபி முனுசாமி முயும் வாழு தானே, தலை எடப்பாடி பழனிசாமி இல்லை, தலை இருக்கும்போது ஏன் வாழாடுது? நீங்கள் சொன்ன பழமொழிக்கே தான் நானும் சொல்கிறேன், தலை இருக்கும்போது இந்த வாழு ஏன் ஆடுதுன்னு நான் கேட்குறேன், தலை சொல்லட்டு. அவருடைய குரலாக இவங்க பேசுகிறாங்கன்னு எடுக்க முடியாது, குரலாக தான் பேச முடியும், அவரால் பேச முடியல. ஆனால் இன்னைக்கு அவரால் பட்ஜெட்டுக்கு சரியாக தப்பான்னு சொல்ல முடியல. அவர் எனக்கு ஸ்டாலின் கூட நின்று பட்ஜெட்டை எதுக்கட்டு, ஸ்டாலின் காலாட்டை எதுக்கட்டு, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் ஒரு அதர் ஸ்டாலின் கூட போய் நிற்கட்டு, அல்லது பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை நல்ல பட்ஜெட்டை ஆதரிக்கிறாரு, பன்னீர்செல்வம் கருத்துப்படி பட்ஜெட்டை ஆதரிக்கட்டு, அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் கேட்டான் வாலாலாம் நிற்கிறாரு பட்ஜெட் விஷயத்திலே. ஆனால் தம்பிதுரை போய் நான் நல்ல பட்ஜெட் கொடுத்தாங்கன்னு பிரதமர் மோடியை வாழ்த்தி சால்வை போத்திட்டு வந்திருக்காருல்ல, அது அவர் இபிஎஸ் ஆதரவாளர் தானே? அங்கேயும் தலை இருக்க வாலாடுதுன்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு பேரும் இப்படி ஆடுறாங்க, ரொம்ப மௌனமாகவே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, நான் வந்து அரசியல் ரீதியாக ஒவ்வொருத்தரும் தங்கள் லாபத்துக்கு தங்கள் நன்மைக்கு தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் எடப்பாடி இப்படி தான் பொலிட்டிக்ஸ் பண்ணணுன்னா சொல்லதுக்கு எனக்கு அந்த உரிமையும் கிடையாது. நான் வந்து தெளிவாக பேசக்கூடியவன் தான். அவர் இந்த இதில் மோடியை ஏமாத்திடுவாருங்கிற ஒரு புள்ளியில் மட்டும் அவரை நான் அடிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு 15% தாண்ட மாட்டார். ஏன்னா அதில் சமூக நீதி உரையாடல் இருக்கு. ஓகே, சமூக நீதி உரையாடல் 100% இருக்கு. அது தெள்ள தெளிவாக அந்த பேரை திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்லாதீங்கன்னே, அவருக்கு ஏன் பப்ளிசிட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்காப்பில். எனிவே 100% அதில் சமூக நீதி சூறையாடல் இருக்குது. அந்த புள்ளியில் சமூக நீதிக்காக நம்ம போராடுறோம். ஓகே, நம்ம முழுமையாக சமூக நீதிக்காக நிற்கிறோம். நம்ம எந்தெந்த சமூகங்களுக்காக பண்ணுறோமோ அந்த சமூகங்கள் நம்மளை நேசிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. நீங்கள் தாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் பெரியாரும்பாங்க, கேபி முனிசாமியெல்லாம் பெரியாரும்பாங்க, பெரியாருக்கு பாரத ரத்னம்பாங்க, பாஜகவுக்கு ஒரு பிராமண ஜாதியே ஏசுவாங்க. ஆனால் அவங்க ஜாதிய சுயநலம் ஜாதி வாரி கணக்கெடுத்து நடந்தால் அவங்க கட்சி பனால் ஆயிரும். சமூக நீதி சூறையாடுறது எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், தம்பித்துறை, கருப்பண்ணன், செங்கோட்டையன், இவர் கேபி முனுசாமி அன்கோ, சமூக நீதி உரையாடுறது மக்களுக்கு தெரிஞ்சு போகும், எல்லாம் வெளிப்பட்டு போகும். அதனால் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு அவங்க குரல் கொடுக்க மாட்டேங்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் கேபி முனுசாமியும் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஏன் குரல் கொடுக்கலைங்கிறது முத்திரையர் சமூகத்துக்கு தெரியும், செங்குந்தர் சமூகத்துக்கு தெரியும், யாதவர் சமூகத்துக்கு தெரியும். ரவீந்திரசாமி பெரியார் அளவு மாதிரி துணிச்சலோட செயல்படுத்திட்டு இருக்கிறான். பெரியார் சுயநலம் இல்லாமல் பண்ணாரு, ரவீந்திரசாமிக்கு சுயநலம் உண்டு, அது வேற விஷயம். பட் அதை தெரியப்படுத்திட்டு இருக்கோம்.
ஸோ இவங்கள்ட்ட ஒரு சமநிதி உரையாடல் இருக்குது. மோடியை இவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15% தாண்ட மாட்டாங்க 2024. இந்த மூணு புள்ளியில் நாங்கள் இவரை அணுகிறோம். சரி, இன்றைக்கி அண்ணாமலை கால செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் வந்து நாங்கள் வந்து ஓபிஎஸ் தரப்பு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் வந்து இதாகும்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரை வந்து நாங்கள் நீங்கள் கொஞ்சம் பின்வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். இபிஎஸ் தரப்பு வேட்பாளர் தென்னரசு தான் ஸ்ட்ராங்காக இருக்கார், ஏன்னா அவர் வந்து ரெண்டு மாதிரி அங்கே எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஸோ வந்து அவர் அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால இவரை நாங்கள் பின்வாங்கிக்கோங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பை கொஞ்சம் நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்க என்னோட கருத்து. இந்த இடத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா, முதலில் செங்குந்த முதலியார் கேண்டிடேட் தான் சரியான கேண்டிடேட்ன்றது என்னோடய கருத்து. இதுக்கு பொங்கலூர் மணிகண்டன் கொதித்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, டாக்டர் என் நண்பர் கிருஷ்ணசாமி கொதித்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க பேரை சொல்கிறதுன்னா அவங்கள ரெகனைஸ் பண்ணுறேன், அது வேறு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு இதுக்கு போகும்போது இதெல்லாம் பெரிய மேட்டராக எடுக்காண்டாம். ஓகே, சுப்ரீம் கோர்ட் இதில் ரெட்டையெல்லாம் பெரிய விரும்பலை. ஸோ இதில் பிக்கல் பிடுங்கல் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பார்க்காண்டாம். இப்போ அண்ணாமலையும் சொல்லக்கூடிய இந்த கேண்டிடேட்டுக்கும் நான் அந்த தகுதி இருக்குங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் பாஜக எல்லாராலையும் ஆதரிக்கப்படக்கூடிய. அவர் ஓபிஎஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் வாபஸ் வாங்கிக்கோங்கண்ணே, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இபிஎஸ்க்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறத, ஆனால் இபிஎஸ் கிட்ட அந்த ஹோல்டை பாஜகவால் எடுக்க முடியல. அவர் சொன்னால் அவர் கேட்க மாட்டார்ன்ற மனநிலைக்கு பாஜக வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக மோடி பிரதமருங்கிறத ஓபிஎஸ் சொல்லிட்டார், இபிஎஸ் அதை சொல்லலை. இதுதான் ஏற்கனவே ஒரு கூட்டம் உடம்பை பாஜகவாலையும் வச்சுக்கிட்டு மனசை ஜெயலலிதாக்கிட்ட வச்சுக்கிட்டு அதை கிள்ளி கிளின்னு கிழித்து அந்த ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே சென்னமேனி வித்தியாசாவோட வெள்ளமா சத்திரியா முன்னாடி வரவேற்கவும் வழி அனுப்பவும் ஆப்சிக்யூஸ் பிஹேவியருங்கிற அளவுக்கு செயல்படவும் வச்சாங்க, வச்சார் மோடி. அது வரலாறு. நல்ல வேலை எல்லாரு காலிலையும் ஜெயலலிதா விழுவாங்க, ஜெயலலாரும் ஜெயலலிதா காலில் விழுவாங்க, சென்னமேனி வித்தியாசாரா காலில் ஜெயலலிதா விழல அவ்வளோதான். உடல் உண்மை தான், இறந்து போனவங்களே பெருசாக அளவுக்கு பேசக்கூடாதுங்க, அது சரியில்லை, நியாயம் இல்லை. அவங்களும் போல்டா வாஜ்பாய் கவர்மெண்ட்லாம் எடுத்து நின்றவங்க தான். பட் இங்கே மோடியா லேடியான்னு கேட்டாங்கன்னு எல்லாம் பாடி தொலைக்கும் போது நம்மளும் அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். உடம்பை பாஜகவிலையும் மனசை ஜெயலலாட்டையும் வச்சுருக்கவங்களுக்கு அது வராது, நமக்கு வரும். அதை சொல்கிறேங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் கேட்குறது என்ன, கிட்ட அவங்களால ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுது, இபிஎஸ் கிட்ட அதை பண்ண முடியலையேன்னு நான் கேட்குறேன். 62 MLA இருக்கிறாரு, 90% கட்சியோடு இருக்கிறாரு. ஓபிஎஸ் அந்த அளவுக்கு இல்லைங்கிறதும் உண்மை தான், அதனால் பலமுறை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பட் ஓபிஎஸ் வந்து புஷ் ஓவரில் அவரும் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், முக்கலத்தோர் கம்யூனிட்டியோட ஒரு ஆதரவு பெற்றவர், பொதுவான மக்கள் மத்தியில் ஆதரவு பெற்றவர், அவரை நீக்கிறது தவறுங்கிற எண்ணம் மக்கள் ஓட்டத்தில் இருக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். 2024 ப்ரூவ் பண்ணும். சரி, இப்போ நேற்று வந்து இவர் சிடி ரவி அண்ணாமலை ரெண்டு பேரும் இபிஎஸ் ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத தான் வந்து டெல்லி தலைமை விரும்புது, ஜேபி நட்டா சொன்னதாக உங்கள்கிட்ட நாங்கள் போய் சொல்லிட்டு வந்தோம்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து வெளிப்படையாக வந்து இவ்வளோ நாளாக அதை பற்றி வெளிப்படையாக பேசாதாங்க, இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணுன்ற செய்தியாளர் சந்திப்பில் அதை போட்டு உடைக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இங்கே ஒன்றா இருந்தால் தாங்க சீட் கன்வெர்ட் ஆகும். வெறும் எடப்பாடி மட்டும்னா அது ஜாதி கட்சி மாதிரி போயிருங்க, மற்ற ஜாதிகள் போட மாட்டாங்க. என் கருத்துக்கு என்ன வலிமை இருக்குது தெரியுமா? எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி போராட்டங்க தெரியுமா? அது போட மாட்டாங்க, அது பாஜக தலைமைக்கு தெரியுது. அப்போ அது ரெட்டை தலைமை இருந்தால் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஷிப் மாதிரி இருக்கும், சீட் கண்டோட்டாங்கன்னு பாஜக தலைமை நினைக்குது. இல்லை சார், இப்போது அது வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற மாதிரி தெரியலையே, அந்த அவர் வந்து பாஜக வேண்டாங்கிற இடத்துக்கு தான் ஃபுல்லாக நகர்ந்துட்டு மாதிரி தானே தெரியுது. ஏன்னா அவர் யூனிட்டின்ற பேச்சுக்கே அவர் இல்லை அப்படின்ற மாதிரி தானே தெரியுது. ஏன்னா அவங்க ஓபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இபிஎஸ் அவங்களாம் கன்வின்ஸ் பண்ண முடியல. இப்படி தாங்க தொடரும். இப்போ ரெட்டையெல்லாம் இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் முடக்கிட்டு, தேர்தல் ஆணையம் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் ரெட்டையிலங்கிறத சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ராட் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம். அதை அடுத்த நாள் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வர்றது தான் காப்பாற்றி விட்டுருக்கு, நீதிமன்றம் காப்பாற்றி விட்டுருக்குது. ஆக எத்தனை நாள் இதை காப்பாற்ற முடியும்? அப்போ இன்றைக்கி ரெட்டையில் வேணுங்கிற புள்ளியில் தான் ரெண்டு பேருமே ஒன்றா வந்திருக்காங்க. சரி, இதே எடப்பாடி பழனிசாமி நீக்கினது தான், அவர் மீண்டும் வருவார், அவருக்கு ஓட்டிங் ரைட்டிங் கொடுத்து ஒரு ரெட்டையில் எனக்கு தேவையில்லை சொல்லலாமே, அந்த அந்த ஒரு புள்ளி இருக்குதுல்ல, சொல்லலைல்ல. நம்ம வந்து எடப்பாடிக்கும் ஒரு 15% ஓட்டு இருக்குது, அவரும் பண்ணிருந்தா சீட் கண்டுபிடி வரும், வெறும் எடப்பாடினா சீட் பண்ண முடியும் வராது. இப்போ கூடவே அண்ணாமலை வானதி சீனிவாசன் சிபிஆர்னா ரொம்ப சர்வ மோசம் சுத்தமாயி போகும்.
அதான் சார், இப்போ வந்து இப்போ வந்து அதை இவ்வளோ நாளாக பூடகமாக சொல்லிட்டு இருந்தவங்க வெளிப்படையாக சொன்னதுக்கான காரணம் இபிஎஸ் ஏதாவது முரண்டு பிடிக்கிறாரு, எங்களுடைய விருப்பம் இதுதான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடலாம், அதுக்கப்புறம் முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கட்டும் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு பாஜக வந்துருச்சுன்னு. எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் தன்னோட லாபத்துக்கு தான் சீஃப் மினிஸ்டர் ஆனதும் சசிகலா மேரை உச்சகட்ட மரியாதை கொடுத்தாரு. அதிமுக அரசியல் அதுதான், அடாப்டபிலிட்டி அதுதான். நான் சில இடங்களில் நானே பேசியிருந்தாலும் கூட அந்த கட்சிக்குள்ளே அது அக்செப்டட் ப்ராக்டிக்ஸ், நம்ம அதை நியாயத்துக்கு புறம்பா எதுவும் சொல்ல விரும்பலை. பட் சில இடங்களில் சிலவங்க அந்த அந்த ஆள் அந்த அந்த தம்பி பேரை சொல்லலை, பெரிய பருப்பு மாதிரி வரும்போதே இவ்வளோ தாண்டா நீங்கன்னு சொல்லக்கூடிய இதுக்கு பண்ணினே தவிர அந்த கட்சிக்குள்ளே அது ஒன்றும் தப்பு இல்லை. அதே எடப்பாடி பழனிசாமி அந்த சசிகலா அம்மையாரே ஒரு சொல்லக்கூடாத வார்த்தை, நானே சொல்லலை, மதிப்புக்குரிய சத்யன் குருமூர்த்தி சொன்ன இன்னொரு வார்த்தையை கூட நான் சொல்ல மாட்டேன். அப்போ அவர் அவர் சொன்னார், அப்போ எடப்பாடியோட நிலைப்பாடு மாறுந்தன்மை கொண்டது, தனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் எது லாபமோ அதற்கேத்தக்க முடிவு எடுப்பார். அப்போ அவருக்கு அவரை அந்த இடத்துக்கு புஷ் பண்ணுறாங்க. நீங்கள் தனிச்சு போய் பிரிமிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் போய் சின்னமும் இல்லைன்னா 15 கூட உங்களுக்கு வராது. அப்போ பிரிமிஸ்டர் கேண்டிடேட்டை ஒத்துக்கிட்டு நீங்களும் பன்னீரும் சேர்ந்து வாங்குங்கிறதா அந்த டீல் எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவும் இல்லை, பட் ஒரு எஸ்டிமேட் அவர் என்ன பண்ணுறேன்னா அவருக்கு எது லாபமோ அதை செய்வார். நான் எவிடன்ஸோடு தான் சொல்கிறேன். அப்போ அந்த அவருக்கு மோடியை பிரைம் மினிஸ்டராக சொல்லி நிற்கிறது லாபம்னு சொன்னால் பாஜக சொல்லக்கூடிய அந்த சீட்டை ரெட்டையில அவர் ஆட்களும் கண்டஸ்ட் பண்ணலாம், பன்னீர் ஆட்களும் ரெட்டையில கண்டஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வரும்போது அதன் மூலமாக மோடிக்கு 4 சீட்டு இங்கே தமிழ்நாட்டில் வருங்கிற சூழ்நிலையில் தான் மோடி சப்போர்ட்டர்ஸ் இது பண்ணுறாங்க. தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகலாம் எதுவும் இல்லை, அவங்க அளவு உயரம் இவ்வளவு தான், அந்த புள்ளியில் தான் பண்ணுறாங்க, அதற்கு அவனப்படா வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ இந்த இடைத்தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாக கிடைச்ச ஓட்டு கிடையாது, ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கிடைச்ச வாக்கு தான் இது அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜும் இது மூலமாக, ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நீங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வரீங்கன்ற மாதிரியான ஒரு இமேஜும் இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று தான் ரிட்டைலர் நின்று தான் ஈரோடு கிழக்கு தொகுதிக்குள்ளே உள்ள வார்டுகளில் கார்பரேஷன் வார்டுகளில் 33 வார்டில் 1 திமுக அன்ன போஸ்டாக போனாங்க, மீதி 32 ஆவரேஜாக 24.8% நினைக்கிறேன், நியர்லி 25% ஓட்ஸ் எடுத்திருக்காங்க. பிஜேபி ஒரு 3.25% ஓட்டு எடுத்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு 28-29% ஓட்டு இருக்குது. இப்போ இந்த அணி வந்து 29% ஓட்டில் ஆளுங்கட்சி அதிகாரத்தை எதிர்த்து 29% எடுக்கிறதுக்கு தகுதியான அணி, இது எவ்வளவு எடுக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு இலையில இருந்த ஓபிஎஸ் ஆதரவு கொடுக்குறார், ஓகே ரெடியாக இருக்காரு, ஆதரவு கொடுத்துட்டார் அந்த ஆதரவு வந்து ஒன்றும் தப்பு இல்லை. திமுக வேறு வழி இல்லாமல் ராஜாஜி கேண்டிடேட்டு மத்தியாசு முன்னாடி நின்ற மாதிரி எம்ஜிஆர் ஒரு அரசியல் அரசியல் வியூகமாட்டு வந்து அருணகிரி அம்பலம் வால்மீகி கவுண்டர் தோற்றத்தில் அருணகிரி அம்பலம் பின்னாடி நின்னது மாதிரி ஒரு வியூகம்தான். நீங்கள் இது விமர்சனம் பண்ணாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டை பயக்காண்டாம், ரெட்டையில் எதிர்க்கலைங்கிற இது கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய களம் இல்லை இடைத்தேர்தலுங்கிறது. ஸோ அந்த இதை பன்னீரும் கொடுக்கும்போது அவருக்கும் கிளைம் வருது, பாஜக ஆதரவு கொடுக்கும்போது பாஜகவுக்கும் கிளைம் வருது. நான் மொத்தமாக நான் என்ன பார்க்குறேன்னா உங்களுக்கு 28-29% ஓட்டு இருக்குது. இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி, நெஹ்ரு, கே கே எஸ் சார், இவர் தண்டராம்பட்டு வேலு, முத்துசாமி மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் முத்துசாமி வந்து ஜானகி அம்மையார் காலத்திலே கொஞ்சம் நல்ல இது பண்ணவர் தான். இதை மீறி இவங்க எவ்வளோ ஓட்டு எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். முன்னாடியும் இவங்க தான் அந்த களத்தை செட் பண்ணாங்க. இவங்கன்னா செந்தில் பாலாஜி, முத்துசாமி மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி பண்ணது. இப்போ கூடுதலாகட்டும் வராங்க, கூடுதலாக களம் வந்ததும் அந்த 29 எடுக்கிறாங்களா குறையுதாங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ பாஜக வந்து வெளிப்படையாக ரெண்டு பேரும் சேரணும்னு அறிவிச்சதுக்கப்புறம் சிடி ரவி வந்து சொல்கிறதுக்கு யார், எங்கள் கட்சிக்குள்ளே வந்து நாங்கள் சேரணுமா வேணாமான்னு சொல்கிறதுக்கு சிடி ரவி யாருன்னு அதிமுக பொன்னையன் இவங்க எல்லாரும் அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாங்க வாழ் தாங்க ஆடுது, தலை பட்ஜெட்டுக்கே பதில் சொல்ல முடியாமல் இருக்குதுங்க, பட்ஜெட்டுக்கே கருத்து சொல்ல முடியாமல் இருக்குங்க. தலை இவங்க கருத்தை மறுத்தும் பேசலை. அதான் மறுத்து பட்ஜெட்டுக்கும் கருத்து சொல்லலை, இவங்க கருத்தை மறுத்து பேசலை. அப்போ எடப்பாடி பழனிசாமி மைண்ட் செட் தான் என்ன சார், கேட் ஆன் த வால். இப்போ என்ன இப்போ இப்படியே சஸ்டெயின் பண்ணி இப்போ இப்போ இதில் ரெட்டையிலேயே மீறி போனால் எக்ஸ்போஸ் ஆயிடுவார், பன்னீருக்கு இமேஜ் மேலும் கூடிரும். அதனால் இப்போ அதில் ஏறி போக மாட்டார். சிம்பிள், பன்னீர் மோடியை பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி. சொல்லலைங்கும் போதே அது கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கத்தானே செய்யுது. நம்ம அக்செப்ட் த ரியாலிட்டி தென் ட்ரை டு கோ பியாண்ட் தேட்டுங்கிற புள்ளியில் தான் நம்ம வரோம். கொஞ்சம் அதில் கொஞ்சம் பவர் இருக்கத்தானே செய்யுது, மறக்கலை. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இருக்கும்னு பாஜக போய் தொடர்ச்சியாக இவங்க பேசுறதுனால இது ஒருவேளை பாஜக வந்து வீக்காக இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கிடைக்குதுன்னு ஒரு தோன் இருக்கே, அந்த பார்வை சரிதானே சார்? இவங்க தொடர்ச்சியாக போய் கேட்டதுனால பாஜக தனியாக இது பண்ணாமல் அவங்க இப்போ போய் அதிமுக கிட்டே கேட்டுகிட்டே இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கிறாங்க. அண்ணாமலையை பற்றி ஹைப் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்
பாஜக பொசிஷன் பண்ணுன்னு சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் அதில் சீமானை சொல்லி தான் சொன்னேன். சீமான் 7% ஓட்டு சட்டமன்றத்தில் எடுத்திருக்கிறாரு. 45% ஓட்டு எடுத்த முக ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸில் வேலுப்பிள்ளை பிரபாகர் தான் தமிழினத்தின் தலைவர் நான் நிறுவுவேன், நான் ஸ்டாலினுக்கு எனக்கும் ரைவலரிங்கிறது ஸ்டாலினை மையமாக வச்சு தன்னை பொசிஷன் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அண்ணாமலையும் பொசிஷன் பண்ணுங்கிறது தான் அன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன். பட் அஸ் எ பிரசிடென்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பொன்னார் தமிழிசையோட பெட்டர், நோ டவுட் இன் இட், இட் கோஸ் வித்வுட் சேயிங். அப்போ அவர் வந்து அச்சீவ் பண்ண பார்க்குறாரு. அவர்கிட்ட 2024 தலைமை எதிர்பார்க்கறது கொஞ்சம் சீட்டு கொண்டு வந்துருங்க. ஓகே, அந்த கொஞ்சம் சீட்டை எடப்பாடியை மட்டும் கொண்டு வந்துட முடியாது. அப்படி வேணால் அது கம்யூனல் பேக்லாஷ் ஆயிரும், ஒரு நான் வெள்ளாள கொண்ட போலரைசேஷன் அதில் வந்துடும், அது வேலைக்காகாது. அப்போ இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து நன்னா தான் அது நடக்குன்னு அவர் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வேலையை இது பண்ணி அவருக்கு அசைன்மெண்ட் படி மோடிக்கு இங்கே வேல்யூ அடிஷன் ஆகி சில சீட்டுகளை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியை நோக்கி தான் அவர் பண்ண முடியும். ப்ரூடன்ட் பொலிட்டிஷியன், ஐபிஎஸ் ஆஃபீஸர், மேன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், கரெக்டாக போகிறாரு. பட் அவரை எல்லாரும் பெரிய சூப்பர் ஹைப் பண்ணிட்டு இருக்கும்போது நாம் சொன்னானா இல்லை இல்லைல்ல. ஸோ அவர் ஹீஸ் ஆன் ஹீஸ் ரோல். சார், இப்போது டெல்லி தலைமை வந்து ஜேபி நட்டாவாகட்டும், ஜேபி நட்டாவோட குரல்ங்கிறது மோடி அமித்ஷாவோட குரல் தான். அவங்க வந்து இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் வாக்குன்னு அவங்க சொல்கிறபோது அப்போ அவங்க ஏதாவது ஒரு டேட்டா ஃபீல்டில் ஏதாவது கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் வெள்ளாள கொண்ட போலரைசேஷன் வரும்னு அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க இந்த இதை சொல்கிறாங்க. அதாங்க, நான் வெள்ளாள கொண்ட போலரைசேஷன் வரும், எடப்பாடி கூட பாஜக போனாங்கிறது ரவீந்திரன் துரைசாமி சொல்லுறது 100% மோடி நம்புறாரு. அதை அப்புறம் பிரயோஜனப்படாதுன்னு நம்புறாரு. அந்த புள்ளியில் தான் பார்க்குறாரு. இவங்க இந்த மயிலாப்பூர்லேருந்து சில சகோதரர்களும், நான் தவறான வார்த்தையை என் சகோதரர்கள் மேலே பேசலை, அதே மாதிரி இங்கே வெப்பேரி பக்கத்தில் என் சகோதரர்களும் ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு களம் தெரியாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது ஏதாவது வந்து நம்பக்கூடிய லெவலில் மோடியோ மோடி டீமோ பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக் டீமோ இல்லை. அவங்க எல்லாவும் புள்ளி எல்லா விஷயங்களும் மைக்ரோ டீட்டெயில்ஸும் துல்லியமாக புள்ளிவரமாக தெரிஞ்சனால தான் வெறும் எடப்பாடி கூட பாஜகன்னுனா ஒரு விழாவில் கவுண்டர் நெகட்டிவ் போலரைசேஷன் வந்துடும், அது சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு வராதுங்கிறத தெள்ள தெளிவாக அவங்க புரிகிறாங்க. அதனால தான் பன்னீர்செல்வம் வேணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இதை முத முத தமிழ்நாட்டில் உடச்சி பேசுனது நான் தான், அதை நான் பெருமைப்படுறேன். சமநீதிக்காக அதை பேசுனதில் நான் பெருமைப்படுறேன். இதையே அப்புறம் இபிஎஸ் அண்ணாமலை போய் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அண்ணாமலையும் சொல்லியிருப்பார். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே மாட்டேறேன், இல்லை நான் நாப்பா என்னோட தலைமைதான்ற இடத்துக்கு அவர் நகர்றாரு இல்லை, அது கேட்குறேன் சார். அதாங்க, நான் எடப்பாடி பழனிசாமிக்கு 2024 15% தான் வரும்னு சொல்கிறேன். அவர் அதை அக்செப்ட் பண்ணி போகணும்னு என்னங்க கட்டாயம் இருக்கும்? அவர் அவருக்கு ஸ்கீம் ஆஃப் திங்கிங், அவருக்கு வே ஆஃப் தாட்டில் தானங்க அவர் போவார். அதனால் அவர் பாதையில் தான் போவார். அதை தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு உரிமை. அதை வழிக்கு கொண்டு வருவது பாஜகவுக்கு திறமை. இப்போ இந்த இடைத்தேர்தலில் இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு படிப்படியாக வந்து இனி பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துட்டே தான் இருப்பார். ஸோ அந்த எதிர்த்துட்டு கடைசிய தேர்தல் சமயங்களை வந்து அவர் இன்னொரு ஒரு புதிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு குரலில் சொல்கிறாங்களே சார். எங்கள் அவரை தான் கணக்கு சொல்கிறாங்க. அவர் தான் சீட்டு கன்வெர்டபிலிட்டி இல்லாத ஆள் வேஸ்ட்டுன்னு எல்லாரும் தான் கரடியை காரி திப்பி மூமெண்ட் மாதிரி எல்லாரும் தூக்கி போட்டுட்டு போயிட்டாருங்க. அவராக சொல்லிட்டு இருக்க வேண்டிய தவிர அலைன்ஸ் போடணும்னா தேசிய ஜனநாயக முற்போக்கு. அதான் நீங்கள் சந்திரசேகர ராவ், ஆம் ஆத்மி பார்ட்டி, மம்தா பானர்ஜி இந்த மாதிரி தான் அவர் கூட்டணி சேர்க்கணுமே தவிர 1% ஓட்டு மேலே உள்ள யாருமே அவர் கூட்டணியில் அவர் எதிர்பார்க்குற மாதிரி யாருமே வரலிங்கங்களே. காங்கிரஸ் எம்பி அத்தனை பேரும் ஸ்டாலின் தான்ட்டாங்க. சோனியா அம்மையாருக்கு, ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் ரொம்ப முக்கியம், வின் வின்னுன்னு சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாருங்க. திருமாவளவன் 10 வருஷம் தோற்றவருக்கு ஸ்டாலின் சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாப்புல. ஸ்டாலினும் காங்கிரஸ் வேணும்னு காங்கிரஸுக்கு இங்கே கொடுத்துட்டாப்புல. அங்கே இண்டாக்டாக இருக்கிறாப்புல. இவருக்கு நண்பகத்தன்மையும் எங்கேவும் இல்லை. சீட் கன்வெர்டபிலிட்டியும் 15% ஓட்டு இருக்குன்னு நான் சொல்கிறத தாங்க மோடியோட கருத்தும் ஒன்றிணைஞ்சு வருது. அன்புமணி ராமதாஸ் கருத்தும் ஒன்றிணைஞ்சு வருது. தினகரனுக்கு கருத்தும் ஒன்றிணைஞ்சு வருது. தினகரனை எடப்பாடியும் தேடலை, அதையும் ஒத்துக்கணும். திருமாவளவனுக்கு கருத்தும் ஒன்றிணைஞ்சு வருது. ஆளுர் ஷாநவாஸ் தம்பி கூட பலம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. எம்எல்ஏ எல்லா பேட்டிலும் எடப்பாடி பலம் இல்லை, நம்பகத்தன்மை இல்லாதவர்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அடுத்தபடியாக காங்கிரஸ் உள்ள அனைத்து எம்பிகளுக்கு கருத்தும் வருது. ஜோதிமணிக்கு நான் செக் வச்சேன், அவங்களே ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு எம்பின்னு செக் வச்சேன், அந்த ஒரு எம்பியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. இவரை கூட்டணி தலைவராட்டு ஏற்றுக்கிட்டதுக்கு வந்து இவர் என இவர் எதிர்பார்க்குற மாதிரி யார் இருக்கா அந்த கூட்டணியில்? ஜெகன்மூர்த்தி இந்த மாதிரி தான் போனோம். பாஜக இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் ஏத்துக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ்ஏ ஏத்துக்காம போயிட்டாங்க. இதுதானங்க யதார்த்த நிலைமை. நீங்க கனவு காணலாம், நான் கனவு காணலாம். நான் கூட சமூக நீதிக்கு உரிமை மறிக்கப்பட்ட கட்சிகளுக்காக நான் போராடுறோங்கிற சமூகங்களுக்காக போராடுறோங்கிறனால அவங்கள மையமாக வச்சு நான் தலைவராக வரேன் ஆஸ்பயர் பண்ணலாம். அதே மாதிரி இவர் ஆஸ்பயர் பண்ணலாமே தவிர இவர் இன்னைக்கு ஏற்றுக்கிட்ட லெவலில் எந்த ஒரு கட்சி இல்லைங்கிறதான 100க்கு 100 உண்மை. அதைத்தானே பேசக்கூடியவங்கள வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? பாஜக
பன்னீர்செல்வத்துக்கு ஒண்ணுமில்லன்னு தள்ள முடியும்னு 1000 பேர் சொன்னீங்க. யோ, நீங்க 1000 பேர் நீ சொல்லாயா, வாங்கறத அதை சொல்லிட்டு போங்க. நோ நோ ப்ராப்ளம். சிடி ரவி வந்து பாத்துட்டாங்களே, என்னமா தப்பா சொல்லிட்டோம்னு மன்னிப்பு கேட்டுட்டு போங்க, அல்லது வருத்தம் தெரிவிச்சுட்டு போங்க. உங்க கருத்துல நானையும் நேர்மா இருந்தா அதை சொல்லிட்டு போங்க. நான் சொல்லலையா 200 சீட்டு முக ஸ்டாலினுக்கு வரும், சமூக நீதியை சூறாடுற வேலை பண்ண எடப்பாடி பழனிசாமி விட மாட்டேன்னு சொல்லும் போது ஸ்டாலினுக்கு 30 சீட்டு குறைஞ்சது கொங்கு மண்டலத்துல. அது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், ராசா தீய கொளுத்திட்டாரு. அதில் நான் சொன்ன மாதிரி 30 சீட்டு அடிபட்டு போச்சுன்னு ஆனஸ்டாக நான் அதை ஒத்துக்கிட்டு போகிறேன். அதே மாதிரி நீங்கள் பன்னீர்செல்வம் ஒன்றுமில்லைன்னு சொன்னவங்க இன்றைக்கி பாஜக பன்னீர்செல்வத்தை ஒரு முக்கிய ஈக்குவல் தலைவராக பார்க்குறாங்க, அண்ணாமலையும் பார்க்குறாங்க, அண்ணன் ஓபிஎஸ்ன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு அவரும் ஆளாகிறாருங்கிறதை ஒத்துக்கிட்டு போங்களேன். நீங்கள் முடிவெடுக்கிறவன் வந்து ஓபிஎஸ் தலைவர்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் கருத்தாக சொல்லுங்கள். பாஜக பன்னீரை மறிக்கணும்னு சொன்னதெல்லாம் அது என்னத்தனம், அது ஏன் அந்த தவறு பண்ணீங்க, அப்போ தவறு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டு போங்க. அதைத்தான் நான் கேட்குறேன். நான் ஏன் கருத்தை சொல்லுவேன், பாஜக இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதில் தப்பு நடந்ததுன்னா நான் தப்புன்னு ஒத்துக்குவேன். நான் அதில் என்றைக்கும் தயங்கக்கூடியவும் இல்லை. அந்த புள்ளியில் தான் நான் சொல்கிறேன், என் சகோதரர்கள் தான், அது அதில் வேறு விஷயம். பட் கருத்தியலுங்கிறது வந்து திணிக்கக்கூடாது, மக்கள்கிட்ட தரவுகளோட விஷயத்தை சொல்லணும். சார், இவ்வளவு நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், இது எல்லா கால்குலேஷனும் அவரும் அறிஞ்சிருந்தது, ஏன்னா அவர் நிறையா பாலிடிக்ஸில் நிறைய இது பண்ணியிருக்கு. ஆனாலும் தெரிஞ்சிருந்துமே வந்து அவர் விடாப்புடியாக நிற்கிறதுக்கு இந்த சிறுபான்மையினர் வாக்கு மட்டும்தான் காரணமாக என்ன சார், பாஜக வேண்டாங்கிறது அந்த ஒன்று மட்டும்தான் ரீசனா? இப்போ என்ன, பாஜக தான் ஆதரவு கேட்டார், அண்ணாமலை காக்க வச்சார், கேபி முனிசாமி காத்து தான் கிடந்தார், டைசன் மாதிரி பெருசாக சூப்பராக பண்ணக்கூடிய நண்பர், சென்னையில் பெரிய பேக்கிங் உள்ளவர், அவரும் வந்து இது காத்து தான் கிடந்தார். ஏன் பாஜக ஆதரவுக்கு இவங்க ஆட்கள் காத்தானு கிடந்தாங்க? அந்த அதான் சார், அந்த புள்ளி தான் இப்போ எனக்கு என்னென்னா, இவ்வளவு நெருக்கடி எல்லாருக்குமே தெரியும், பாஜக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் வாக்கு கன்சாலிடேட் ஆகும், நமக்கு இதாகாது, கொங்கு மண்டல செல்வாக்கு, தென் மாவட்டங்களில் நாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கும்போது அதெல்லாம் வேண்டாம், பாஜக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேங்கிற இடத்துக்கு எடப்பாடி நகர் ஓட்டை வரதுக்கு முன்னாடியே குனியாண்டாம், டஃபாக பார்கெயின் பண்ணுவோம், அப்போ தான் பாஜக முடிவுப்படி பன்னீருக்கு உழவு எடப்பாடிக்கு உழவுங்கிறது கூட நமக்கு அதிக சீட்டு கிடைக்கும்னு கூட ஒரு டஃப் பார்கெனராக இருக்கலாம். பட் இவரோட பெகா கூட்டணிக்கு டேக்கர்ஸே இல்லை, எல்லாமே சிரித்து நையாண்டி போயிட்டு உங்களை நம்பியெல்லாம் சீட்டு கன்வெர்ட் ஆகாது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸே வாய்ப்பில்லை ராசான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஓ பன்னீர்செல்வத்தோட ஒரு வேறு வழியே இல்லாமல் காம்ப்ரமைஸ்க்கு போகலான்ற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டோட உத்தரவு மூலமாக நகர்ந்துட்டாருன்னு எடுத்து அப்படி தான் எடுத்துக்கணுமா சார்? இல்லை, கோர்ட்டோட நூறு உத்தரவு மூலம் நகர்றாரு, அவருக்கு ஆளுங்கள் வந்து அதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு புள்ளி என்னென்னா, இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் மட்டும் ஃபைனல் டிசிஷன் வரலை, இப்போ டெம்பரரியாக பன்னீரை நீக்கினது செல்லாதுங்கிறதையும் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஆக ஆட்டுக்கறியில் அடிச்சுக்கிடுவாங்க, கோழிக்கறியில் கூடிக்கிடுவாங்க, நீர் அடித்து நீர் விளவுதில்லை, ஒரு தாய் மக்கள், மருது பாண்டியர்கள், அண்ணன் பெரிய மருது சின்ன மருதுன்னா என்றைக்கும் சொல்லதுக்கு தயங்காதவங்க. லாபம் வரும்னா அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு தயங்காத அரசியல்வாதி, அரசியல்வாதிகள் மு க ஸ்டாலினே இவங்கள்ட்ட ஏமாந்தார். அப்போவே நம்ம அந்த கருத்தை அன்னைக்கும் சொல்லியிருக்கோம், ஜானகியும் ஜெயலலிதாவும் அடிச்சுட்டு போனது மாதிரி எம்ஜிஆருக்க ஆட்கள் ஜானகியும் ஜெயலலிதாவும் அடிச்சுட்டு போன மாதிரி ஜெயலலிதாவுக்கு ஆட்கள் அடிச்சுட்டு அதிகாரத்தை விடுவாங்கன்னு நினச்சாங்க, விட மாட்டாங்க. இதில் தந்தை பெரியாருக்கு பழமொழியை சொல்லுமா, வேண்டாம், விட மாட்டாங்கங்கிறத நாம் சொன்னோம். அவங்க வந்து தெளிவாக வந்து லாப நோக்கத்தெல்லாம் முடிவெடுப்பாங்க. அப்போ எடப்பாடியும் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த திசையில் போனால் இவ்வளவு லாபம் வரும், இந்த திசையில் போனால் இவ்வளவு லாபம் வரும், இந்த திசையில் போனால் நஷ்டம் கூட வரும், இந்த திசையில் போனால் நஷ்டம் கூட வரும்போது லாப நஷ்ட கணக்கை பார்த்து தான் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார். அப்படி ஒரு முடிவெடுக்கிறது மோடியை பிரதமராக சொல்லிட்டு போகிறதுக்கு தான் அவருக்கு இருக்க ஒரே வழி. அவருக்கு அதிகபட்ச லாபம் மோடியை பிரதமர்னு சொல்கிறதுல தான் கிடைக்குங்கிறது நம்ம கருத்து. அவரை ஃபோல்ஸாக தான் மதிக்கிறோம், மோடியை பிரதமர்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஃபோல்ஸாக மதிக்கணும். அவர் பார்கெயின் பண்ணது கூட அதை விட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணுவாருங்கிற இதில் இருக்கலாம். மற்றபடி அவர் நான் மீண்டும் சொல்கிறேன், ராமதாஸ் சசிகலா மாதிரிலாம் அவர்கிட்ட நமக்கு எதுவும் இல்லை. ஒரு கட்டத்தில் அவரை காப்பாற்றி விட்டதே நம்ம தான். சத்திரன் குருமூர்த்தி வந்து சசிகலாவுக்கு ஆளுன்னு தூக்கி போட்டுடணும்னு நினச்சார். அப்போ நம்ம தான் அதில் உள்ளே புகுந்து நாம் யாதவையும் குருமியையும் பகிச்சதுனால பீகாரில் ஒரு பின்னடைய வந்துட்டு இங்கே முக்குலத்தோர் சமூகத்தோட பெரிய அடையாளமாக ஜெயலலிதா அம்மையாரோட தோழியாட்டு உயரிய இடத்துல இருந்தவங்க சசிகலா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அடித்தாச்சு. அதுக்கு பிறகு வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டியிலேருந்து இவர் வராரு, சசிகலாவுக்கு ஆள் தான், இவரையும் அடித்தார்னா அது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, தேசிய எண்ணம் உள்ள ஒரு கம்யூனிட்டி, வேண்டாம் ரெண்டு பெரிய சமுதாயத்தை அடிக்காண்டாம், ஒன்றை மட்டும் அடித்தாத போதுன்னு இவர் வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டியில் பிறந்தவருங்கிற காரணத்துக்காகவும்
எங்களோட சசிகலா எதிர்ப்புக்காகவும், எடப்பாடி பழனிசாமி யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த கம்யூனிட்டிக்காகவும் சசிகலா எதிர்ப்புக்காகவும் நாங்கள் காப்பாற்றி விட்டோம். இன்னைக்கு பருப்பு மாதிரி பேசக்கூடிய அந்த ஆளுக்கு தான் இதை சொல்கிறேன். நாங்கள் காப்பாற்றி விட்டதுனால தான் உங்களுக்கு 1000 கோடி, அந்த கோடியை வச்சு தான் நீங்கள் விளையாடுறீங்க. நாங்கள் உங்களுக்காக காப்பாற்றி விடலை. இது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டிங்கிற புள்ளியிலையும் ப்ளஸ்ஸு சசிகலா எதிர்க்கணுங்கிற புள்ளியில் தான் காப்பாற்றி விட்டோம். அப்போ யாரை மீறி அதை காப்பாற்றி விட்டோம்? சத்திரியம் குருமூர்த்தியை மீறி காப்பாற்றி விட்டோம். யார் சத்திரியம் குருமூர்த்தி? எமர்ஜென்சி செய்த பெரிய ஹீரோ, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டருக்கு ஊழலை கொண்டு வந்து அடி அடின்னு அடித்தவர், சாதாரண வரலாறு கொண்டவரா? அவருக்கு கருத்தியலை மீறி எங்கள் கருத்தியல் அந்த இடத்துல ஜெயித்தது, புரியுதா? நாங்கள் யாருன்னு புரியுதா? உங்களுக்கு இவ்வளோ லாபம் யாரால் கிடச்சின்னு புரியுதா? அந்த புள்ளியில் தான் அவர் பேசுகிறதுக்கு அடித்தாமே தவிர அடிப்போம் அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு போகக்கூடிய வகை கிடையாது. அடிப்போம் ஏதோ 9176372367 நாலு சல்லி பசங்க ஃபோன் பண்ணால் நான் விட்டுட்டு போயிடுமா? அதெல்லாம் கிடையாது. பட் அதே வேளையில் உண்மையும் சொல்லுவோம். அவருக்கு 15% தகுதி இருக்குது. மோடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணதுக்கு அவரும் தேவை. அந்த வகையில் அவரை நாங்கள் பண்ணுறோமே தவிர இதற்கு மேலே அவரை பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, பண்ணவும் இல்லை. பட் அசிட்டிஸ் மிரர் மாதிரி அவருக்கு அளவு உயரம் என்னவோ அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம். அதே தான் அதே மாதிரி பன்னீர்செல்வத்துக்கும் மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்குங்கிறதையும் நாங்கள் பதிவு பண்ணுறோம். சார், இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது பாஜக நினைக்கிறது இந்த இடைத்தேர்தலுக்காக தான், அது 2024 தேர்தல் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அரசியல் கழகங்களில் ஒரு பேச்சு இருக்கு. எங்க 2024க்காக தாங்க நினைக்கிறாங்க. ஓகே, இந்த இடைத்தேர்தலாம் ஒரு சப்ப மேட்ருங்க. ஓகே, இடைத்தேர்தலாம் தமிழ்நாட்டில் ஒரு மேட்ரா? இப்போ திண்டுக்கல் இடைத்தேர்தல் தஞ்சாவூர்லேயும் சென்னையில் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இது பெருந்துறையில் மட்டும் இடைத்தேர்தல் வந்து மயிலாப்பூரில் இடைத்தேர்தல் வரலன்னா அன்னைக்கே வைகோ தான் தமிழகம், திமுக, கலைஞர் ஒன்றும் இல்லைன்னே பேசியிருப்பாங்களே. ஆர்கேனர் இடைத்தேர்தல் என்னாச்சு? இடைத்தேர்தல் போது பொதுத்தேர்தலுக்கு பிறந்தாண்டு ரெண்டு தான் சொன்னாங்க. நான் இடைத்தேர்தலை பெருசாக பண்ணல, ஒரு பகுதியில் ஒரு ஏரியாவில் பண்ணப்படுறது. 24 தேர்தலுக்கு தான் பாஜக, 24 தேர்தல் தான் இது. 24 தேர்தலுக்கு முன்னே எலெக்ஷன் போர்டு ஆவோட இப்படி பார்த்தா பிரிஞ்சிருக்கோம், இரட்டையில் முடங்கியிருக்கோம். இரட்டையில் முடக்குனா தான் வழிக்கு வருவாங்கங்கிறது ஒரு புள்ளி. அதே வேளையில் ரிட்டையில் முடங்கி எதிராக போகிறதோட முடங்காமல் உள்ளே வந்தாங்கன்னா என்ன பொலிட்டிக்கல் கெயினுங்கிறது தான் ஃபேக்ட்ரி. அந்த கெயினுக்குள்ளே தான் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ரியாலிட்டி? தத்ரியாத்தை கோத்திர கவுல் பிராமின் ப்ளஸ் டிஎம்கே 5 முறை நின்று ஜெயித்திருக்காங்க. 2009 தான் செல்ல கன்சிடரபிள் லாஸ் அடைஞ்சிருக்காங்க. அப்படி அவங்க கன்சிடரபிள் லாஸ் அடையணும்னா இபிஎஸ் வேணும், ஓபிஎஸ் வேணும், ராமதாஸும் வேணும், அன்புமணியும் வேணும், பாஜக மோடி பிரதமருங்கிற அக்செப்டன்ஸும் வேணும். கமல்ஹாசன் கூட அதில் வருவார்னு எதிர்பார்த்தோம். காலதாமதமும் எடப்பாடி கெமிஸ்ட்ரியை காலி பண்ணதும் கமல்ஹாசன் ஸ்லிப் ஆகிட்டார். ஸோ இந்த புள்ளியில் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஒரு ப்ராக்மேட்டிக் அப்ரோச்சோட ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட மோடிக்கு 4 சீட்டுங்க கன்வெர்ட் ஆகணுங்கிற எதிர்பார்ப்போட நகர முடியும். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அளவு உயரத்தோட வேணும். நம்ம பலமுறை சொல்கிறேன், எடப்பாடிக்கும் பழனிசாமிக்கும் எங்களுக்கும் அளவு உயர பிரச்சனை தான், வேறு எதுவும் இல்லை. சார், இப்போ நிறைவாக வந்து இப்போ எடப்பாடி கூட்டணி கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பெருசாக ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரியான பார்வை, பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஓபிஎஸ் நானும் இணைப்புக்கு தயாராக தாங்க இருக்கேன் அப்படின்றார். ஸோ எடப்பாடி பழனிசாமி 2024 நெக்ஸ்ட் இயர் தேர்தல் ஃபீவர் இருக்கும். ஸோ எடப்பாடி பழனிசாமி 24 தேர்தலை நோக்கி போகிறதுக்கு என்ன செய்யணும்? இல்லை, அவர் என்ன செய்யணுங்கிறது அவர் தான் செய்யணும். நம்ம அவர் வந்து மோடியை டிச் பண்ணிடக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக இருக்கிறோம். அவருக்கு அளவு உயரம் சமூக நீதி சூறையாடல் அந்த அவங்களுக்குள்ளே இருக்குங்கிறதுனால பலமுறை சொல்லிட்டேன், எப்போ வேணாலும் சொல்ல தயார். கேபி முனிசாமிகிட்டையோ அவர் சொல்லக்கூடிய ஒரு அட்வொகேட் யாருக்கிட்டையோ நான் இருந்து பேச தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை. சமூக நீதி சூறையாடல் இருக்குது, நீங்கள் பெரியார் அதுன்னு சொல்லி பழைய அறத பழசான விஷயங்களை பேசிக்கிட்டு சமூக நீதி சூறையாடலை பண்ணதுக்கு பல சமங்களுக்காக போர்க்குணம் கொண்டு நிற்கக்கூடிய நான் விடமாட்டேங்கிறதையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சமூக நீதி சூறையாடல் இருக்குது, அந்த சமூக நீதி சூறையாடலை அவர் செய்ய முடியாமலும் நம்ம அதற்கு வந்து சேலஞ்சாக இருக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. ஸோ இந்த வகையில் அவருக்குள்ள அளவு உயரம் 15% ஓட்டு தான், அந்த புள்ளிக்குள்ள நாம் நகர்றோம். இதை தாண்டி அவர் ப்ரூவ் பண்ண அவர் நினச்சார்னா அவர் முயற்சி பண்ணலாம், அதை முறியடிக்க வேண்டியது எங்கள் கடமை. சார், இப்போ கேபி முனுசாமி, சிவி சண்முகம் இந்த மாதிரி முக்கியமான இப்போ எடப்பாடி பழனிசாமியோட முக்கியமான இருக்கிற ஆட்கள் பாஜக எதிர்ப்பு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மீறி எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சேர்த்துக்கிட்டு ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் அதுக்கு விட்டுருவாங்களா? அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் நிறைய நடக்கும் இல்லை? நிச்சயமாக நான் குறைச்சி மதிப்பிடலையே சிவி சண்முகத்தை. ஓகே, மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒருத்தன் சுத்த வீரனாக நின்று எதுக்குறான்னா அவனை பாராட்டுறது என் கடமை. ஓகே, வின்னர் ரன்னரை பாராட்டுற மாதிரி கூட நான் அதை பாராட்டிட்டு போயிடுவேன், அதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஸோ அவர் அதை எதுக்குறார் இல்லையா, அப்போ அந்த புள்ளியில் அவர் சிலையாக தான் இருக்கிறாரு. அவருக்கு அதில் ஒரு பேக்கிங் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் அவர் அந்த பேக்கிங்கை காட்டினார். ஸ்டாலின் தான் அவர் அதை நிரூபித்ததுனால அந்த இதை வெளியிடலை. மற்ற
மற்ற ஏடிஎம்கே லீடர்ஸ் யாரும் ஆளுங்கட்சி அதிகாரத்துக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் தாக்கு பிடிக்கல. ஆனால் சிவி சண்முகம் தாக்கு பிடிச்சாருங்கும்போது உண்மையை தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கேபி முனிசாமி வந்து எல்லாரும் சசிகலாவை கொண்டு மறண்ட போது அம்மா பிடிச்சி வச்சா பிள்ளையாரு அல்லது சாணாங்கின்னு கேபி முனிசாமி சொன்னதை நம்ம மறுத்துக்கிட்டா நம்ம போகிறோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க மூவ் பண்ணுறாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.